Hi friends, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு 11th ஸ்டாண்டர்ட் மார்க்ஸ்ல ஒரு 1 மார்க் क्वेश्चन தான் பார்க்க போறோம். क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்கன்னா இது ரெண்டு ஈக்குவலா இருந்ததுன்னா k ஓட வேல்யூ என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. சோ இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போறோம்னா சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போறோம். இதுல இருக்க 1/x நம்ம என்னன்னு எடுத்துக்கறோம்னா t அப்படினு எடுத்துக்கறோம். ஓகேங்களா? இப்போ ரெண்டு சைடும் வித் ரெஸ்பெக்ட் டு x ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். t ஏ வித் ரெஸ்பெக்ட் டு x ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணா dt dx x இருக்கு பாத்தீங்களா? இது எப்படி எழுதலாம்? X power minus 1. X மால பேசினா X power minus 1. X power minus 1 with respect to X ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்னா minus X power minus 2 அப்படின்னு வரும். ஓகேங்களா? அப்ப minus 1 divided by minus 2 கீழே வந்ததுன்னா என்னது? X square. ஓகேங்களா? சோ இப்ப dt மட்டும் வச்சுக்கலாம். dx divide ல இருக்கிறது இந்த சைட் போனா என்னவா சேஞ்ச் ஆயிடும்? மல்டிபிளா சேஞ்ச் ஆயிடும். இப்ப நமக்கு இங்க பாத்தீங்கன்னா dx divided by X square. சோ dx X square dx divided by X square மட்டும் தான் வேணும். அப்ப இந்த minus இந்த சைட் கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? அப்ப எப்படி எழுதலாம்? dx divided by X square equal to minus dt அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? இப்ப க்வெஸ்சன்ல கொடுத்திருக்கிறது இன்டெகிரல் 3 power 1/x கொடுத்துருக்காங்களா? ஸோ 3 power 1/x பதிலாக என்னன்னு போட்டுக்கலாம்னா t அப்படின்னு போட்டுக்கலாம். 3 power t. dx டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கா? dx டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்னது? மைனஸ் டிடி. ஸோ மைனஸ் டிடி. ஓகேங்களா? இப்போ மைனஸ் வந்து இன்டெகிரேஷன் பண்ண முடியாது, அதனால மைனஸ் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ 3 power t டிடி என்ன பண்ணுன்னா இன்டெகிரேட் பண்ணும். ஸோ இப்போ காமனாக ஜென்ரலாக ஏ பவர் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் என்ன எழுதலாம்னா ஏ பவர் எக்ஸ் டிவைட் பை லாக் ஏ பிளஸ் சி. ஓகேங்களா? இன்டெகிரேஷன் கேன்சல் ஆகிச்சுனாவே ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் ஆகும். ஓகேவா? இப்போ இதையும் இதையும் கம்பேர் பண்ணுங்கள். ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? 3 இருக்குது. எக்ஸ்க்கு பதிலாக என்ன இருக்குது? டி இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலாவில் எங்கெங்கே ஏ வருதோ அங்கெல்லாம் த்ரீயும், எங்கெங்கெல்லாம் எக்ஸ் வருதோ அங்கெல்லாம் டீயும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ எப்படி எழுதலாம்? 3 power t டிவைடட் பை லாக் 3 பிளஸ் சி. ஓகேங்களா? இன்டெகிரேஷன் கேன்சல் ஆச்சுனாவே ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் ஆகும். இப்போ மைனஸ் 3 டிக்கு பதிலாக என்னது? 1/x டிவைடட் பை லாக் 3 பிளஸ் சி. ஓகேங்களா? இப்போ இதோட வேல்யூ இதை இன்டெகிரேட் பண்ணால் என்ன கிடைக்குன்னா இது கிடைக்கும் அப்படின்னு போட்டாச்சு. இப்போ இதுவும் இதுவும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா இதுவும் இதுவும் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த டேர்ம் என்னது? கே 3 power 1/x பிளஸ் சி. ஓகேங்களா? ஸோ அதை இந்த சைடு எழுதிக்கிறேன், இதை இங்கே எழுதிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் 3 power 1/x 3 power 1/x இங்கே இருக்குது. கான்ஸ்டன்ட் கான்ஸ்டன்ட் இருக்குது. ஓகேங்களா? அப்போ 3 power 1/x கோஎஃபிஷியன்ட் இங்கே என்னது? கே. 3 power 1/x கோஎஃபிஷியன்ட் இங்கே என்னது? மைனஸ் 1 டிவைடட் பை லாக் 3. ஓகேங்களா? ஸோ அப்போ கேவோட வேல்யூ என்னென்னா மைனஸ் 1 டிவைடட் பை லாக் 3. ஸோ அப்போ இதுதான் என்னென்னா ஆன்சர். ஸோ அப்போ தேர்ட் ஆப்ஷன் தான் என்னென்னா கரெக்ட் ஆப்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.